லண்டனில் நேரம் இப்போது சரியாக 12:23, ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 1:23. எனவே சமகால விந்தை செய்திகள் நாளை இடம்பெறும் என்று சொல்லிக்கொண்டபடியே அறிந்தும் அறியாததும் அறிமுகம் ஒன்று இருக்கிறது, அறிமுக நிகழ்வு ஒன்று இருக்கின்றது. எனவே அதனை தந்து கொண்டபடி நான் விடைபெறுகிறேன். நகுலா சிவநாதன் அவர்களுக்கு இடம் கொடுத்துவிட்டு இலக்கிய நேரத்தோடான பேசும் நேரம் ஒரு சிறு நிமிடங்களை எடுத்து பேசலாம் இதனை தொடர்ந்து என்று சொல்லிக்கொண்டு உங்கள் முன் இந்த அறிந்தும் அறியாததும் பாகம் ஒன்றினை தருகின்றேன். நீங்கள் அறியாது இருந்திருந்தால் இதனை அறிந்து கொள்ளுங்கள், அறிந்திருந்திருந்தால் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பாகம் ஒன்றை பார்ப்போம், கேட்போம். என்ற மனிதரை அறியாதவர் இருக்க மாட்டார்கள். ரஷ்யாவில் பொது உடைமை ஆட்சியை நிறுவுவதற்கு காரணமாக இருந்த முக்கிய அரசியல் தலைவர் லெனின். இவருடைய இயற்பெயர் விளாடிமிர் இலியிச் உலியானவ் என்பதாகும். ஆனால் இவருடைய புனை பெயரான லெனின் என்ற பெயரிலேயே இவரை உலகம் நன்கறியும். பொது உடைமை கொள்கையை நிறுவிய உலக புகழ்பெற்ற கார்ல்மார்க்ஸ் என்பவரின் ஆர்வமிக்க சீடரான லெனின் மார்க்ஸ் அவ்வப்போது கோடிட்டு காட்டிய கொள்கைகளை நடைமுறையில் தீவிரமாக செயற்படுத்தினார். லெனின் உருவாக்கிய பொது உடைமை கொள்கை வரலாற்றில் மிகுந்த செல்வாக்கு மிக்க மாந்தர்களுள் ஒருவராக அவரை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறது. ஜனவரி 1 மரணித்தார். லெனின் இறந்தாலும் அவருடைய உடல் பதப்படுத்தப்பட்ட நிலையில் ரஷ்யாவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் பாதுகாக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் பொது மக்களின் பார்வைக்கு 1930 வைக்கப்பட்டது. இவ்விடத்துக்கு லெனின் மாசோலியம் என்று பெயர். 90 மேலாக அவரது உடலம் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த உடலத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு உபயோகித்த இரசாயன பொருள் தொடர்பாக எவ்வித தகவல்களையும் ரஷ்யா வெளியிடாமலேயே வைத்திருந்தது. சோவியத் ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு பிறகே அதற்காக உபயோகிக்கப்பட்ட இரசாயன பொருள் தொடர்பான தகவல்கள் வெளிவர தொடங்கின. 1.5 லெனினின் உடலத்திற்கு ரசாயனம் தடவப்பட்டு புதிய ஆடைகள் அணிவிக்கப்படுகின்றன. லெனின் எனும் மாமனிதருக்கு 1.5 புத்தாடை அணிவிக்கப்படுகிறது என்பது நமக்கு அறியாத தகவல் மட்டுமல்ல, அதிசயமான படங்களும் உங்களுக்கு ஆச்சரியத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. இன்னும் ஒரு அறிந்ததும் அறியாத தகவலுடன் சந்திப்போம். அந்த லெனின் பற்றி, லெனினுக்கு புது ஆடை உடுத்துகிறார்கள் என்பது ஒரு செய்தி. அவர் இவ்வளவு காலம் எந்த மாதிரியான ஒரு ரசாயன கலப்புக்குள் அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்பது இன்னுமே தெரியாத விஷயம், இன்னும் அது அறியத்தகாத விஷயம். என்றாலும் கூட 1.5 வருடத்துக்கு அவர் உடை மாற்றப்படுகிறார் என்பது செய்தி. எனவே நன்றி, மிக்க நன்றி. எனவே இலக்கிய நேரம் பக்கமாக உங்கள் எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் உடனடியாக வாருங்கள், பேசலாம், 1 நிமிடத்தை எடுத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து நாங்கள் நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இடத்தை விட வேண்டும் என்றபடியால் சமகால விந்தை செய்திகள் நாளை இடம்பெறும். 5-8-6-9-6-3-6 லண்டன் தமிழ் ரேடியோ 1, லண்டன் தமிழ் ரேடியோ மட்டுமல்ல 1-3-3-0-1-7-1 இலக்கமும் இருக்கிறது, இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் 5-8-6-9-6-3-6 இணைப்பில் உற்சாக வணக்கம்.
இனிய மதிய வணக்கம் சைவா, உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புகள் அனைத்துக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். மிக்க நன்றி. நானும் இந்த இலக்கிய நேரத்தோடு இணைந்தேன். இலக்கியத்தில் இணைந்த அறுவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு உங்கள் அறிந்த மரியாத நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது, வரவேற்கத்தக்கது. என்ன சொன்னா, நாங்க தெரியாததுதான், அறிந்திருக்கவில்லை, ஒரு புத்தகத்திலே ஒன்றிலையும் படித்ததில்லை. நானும் அறிந்திருக்காததுனால்தான் அறிய உங்களை எல்லாருக்குமே அறிய தர வேண்டும் நினைத்தேன். நன்றி. அவர் ஒன்றொன்றாக எடுத்து வரலாம் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கும் மற்றது இன்றைய நிகழ்ச்சிகளை அலங்கரித்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மனோகரி சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருந்தார், அவருக்கு நிறைந்த நன்றி. இலக்கிய நேரத்தின் பக்கமாக உங்கள் எண்ணங்கள் இருந்தால் வாருங்கள், தரலாம். நன்றி, தொடர்ச்சி காணுங்கள் என்கின்றார் கலைவாணி ஏகநாதராஜா அவர்கள். தொடர்ந்து வதனா பூவி அவர்கள், வணக்கம் ஷைஃபா, தகவல் துளி வாசிப்பு அரும்பு கவி அரும்பு தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள், விந்தை செய்திகளுக்கும் என ஏனைய நிகழ்ச்சிகளுக்கும் சைஃபாவிக்கும் வாழ்த்துக்கள் என்கின்றார் வதனா பூவி அவர்கள். அவர் எப்பவும் கட்டை நிமிடத்தில் இருப்பார். அவர் ஒரு ஒரு வார்த்தையை எழுதி கொண்டு உற்சாகத்தை தருவார். மிக்க நன்றி அவர் இணைவுக்கு. தொடர்ந்து நகலா சிவநாதன் அவர்கள், சைஃபா மிக்க நன்றி, உங்கள் இலக்கிய பாராட்டு உள்ளத்தை தொட்டது. எப்போது தோல்வி வருகிறதோ அப்போது துவளாமல் எழ வேண்டும் என்பது என் இயல்பு. அந்த வகையில் வெடித்து வந்தது இந்த இலக்கியம். சற்று தடங்கள், அவசர நிலை மன்னித்து விடு கொள்ளுங்கள். அனைத்து இலக்கிய படைப்பாளிகளுக்கும் வாழ்த்துக்கள் என்கின்றாராம். மிகச்சிறப்பு ஒரு இலக்கியதாரராக இருந்து அவர் மற்றைய இலக்கியம் படைத்தவர்களுக்கும் தன்னுள் ஏற்பட்ட ஆனந்தமா இன்றைக்கு அவருக்கு புலகாங்கிதனால் புலகாங்கிதம் அடைந்த தன்னுடைய பக்கத்தை சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். நேராக ஓடி இணைய பக்கத்துக்கு ஓடி ஒரு தட்டியை தட்டு தட்டி எழுதியிருக்கிறார். மிக்க நன்றி, எனக்கும் மிக சந்தோஷமா இருக்கிறது. தொடர்ந்து கணினி இணைப்பில் வணக்கம். வணக்கம், பெரிய சந்தோஷ். வணக்கம், வாங்க வாங்க. நானும் வந்து இலக்கியங்களுடன் இணைந்திருந்தேன் சைபா. சிறப்பான இலக்கியங்கள், என்ன நல்ல நல்ல தகவல்களை தந்திருந்தார்கள். இலக்கியதாரர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இலக்கியம் இப்பொழுது இன்னும் கூடிக்கொண்டே போகின்றது, சிறப்பு தொடர்ந்து கொள்ள வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு. மற்றும் அந்த அறிந்ததும் அறியாததும் நான் முன்பே கணினியில் ஒரு முறை பார்த்திருந்தேன். எனக்கும் அது ஒரு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இவ்வளவு 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் குழுப்பு எல்லாத்தையும் மாத்தி ஒரு ரசாயனத்தை பூசி அப்படியே. ஆனால் அது இப்பொழுதும் அப்படி இருக்கின்றதா? இருக்கின்றது. இந்த வருடம் அவர் கூட மாற்றி இருக்கிறார்கள், அதுதான் இந்த செய்தி. புரட்சி காலத்தில் வந்து ரஷ்யர்கள் இது இவரை என்ன தடவி பாதுகாத்திருக்கிறோம் என்ற தகவல்களை இது வரைக்குமே வெளியிடவில்லை. அதான் ரகசியமா வச்சிருந்துக்கிறாங்க. ஒரு அரசியல் தந்திரம் தான் அது கூட சிறப்பு. அது அந்த அழையும் பூசி அந்த அந்த அவரோட முகமே அந்த மாறாமலே அப்படியே இருக்கின்றது. 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூசி அப்படி போரி வருகின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்னன்னு சொன்னா, இப்ப 2 நாள் 3 நாள் 1 மாதம் என்பது ஒரு வித்திய. இது இது இவ்வளவு ஆண்டுகளாக போடப்பட்டு வருகின்றது என்பது ஒரு ஆச்சரிய மிக்கது. மற்றும் அந்த அந்த நகரத்துக்கு அவருடைய பேரைத்தான் சூட்டி இருக்கின்றார்கள். என்ன நல்ல ஒரு தகவல். அறிந்ததும் அறியாததும் எங்களுக்கும் ஒரு மிகவும் அபூர்வமாகத்தான் இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் இதற்கே ஆச்சரியப்படுகிறீர்கள். நான் ஒன்றுமே பூசாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதனை பற்றியும் சொல்வேன் இன்னும் ஒரு இரு வாரங்களில் அதையும் பார்க்கறதுக்கு தயாராக இருங்க. ஒன்றுமே பூசாமல் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் அவர் உடம்பில் தடவப்படவில்லை. அவர் இருக்கிறார் இன்னும், அதை நான் தருவேன் ஒரு நேரத்தில். ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கும், பார்க்கலாம். ஓ நல்லது, நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் இணைந்திருந்தார், மிக்க நன்றி அவர் இணைவுக்கு. அப்படி என்றால் நகுலா சிவநாதன் அவர்கள் உங்கள் இணைப்பை ஏற்படுத்த நீங்கள்
கொள்ளுங்கள். ஆம், இரண்டு வாரமாக எடுத்து வருகிறேன். திரையில் வரும் சோகத்துக்கு அடும் பலர் அதே சோகம் பக்கத்து வீட்டுக்கோ தெரிந்தவர்களுக்கோ வரும்போது கொஞ்சம் கூட கலங்குவதில்லை. இப்படி ஒரு சிந்தனை எடுத்து வந்தேன், கொஞ்சம் பேசலாம் என்று. சரி, நாங்கள் இன்னொரு நேரத்தில் பேசுவோம். கனிப்புதிர் அலை அலையாய் ஆடி வரும், கடலும் இல்லை நிலையாக இருக்காது நிலவும் இல்லை. இதுக்கு பதில் நிறைய பேர் ட்ரை பண்ணி இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் முயற்சி செய்து பதில் எழுதியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். உடனே வந்து எத்தனை மணிக்கு, 9:28 நேற்று வந்து கை வைத்திருப்பவர் செல்வி நித்யானந்தன் அவர்கள் முகில் என்று சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து நகுலா சிவநாதன் அவர்கள் காற்றலை வேவ்ஸ் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து ஏறு யார், ஜெயா நடேசன் அவர்கள் முகில் என்று சொல்லியிருக்கின்றார். கலைவாணி ஏகானந்தராஜா அவர்கள் மனதிலும் எண்ணங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். வேறு யார், சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் வானொலி என்று சொல்லியிருக்கின்றார். வேறு யாராவது இணைத்திருக்கின்றார்களா? ஆம், இவ்வளவு பேராக இணைத்திருக்கின்றார். எனவே அதுக்கு பதில் மேகம் என்பதே. சரி, ஆம், இணைப்போடு வந்திருக்கும். ஆம், ஆர்வத்தோடு தேடுறது அதை சிந்திக்கிறதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு தான். பார்க்கலாம், கொஞ்சம் கஷ்டமா எடுக்கலாமோ என்று யோசிக்கிறேன், பார்ப்போம். இந்த நேரத்தில் இணைப்போடு வந்திருக்கும் உறவு, உற்சாக வணக்கம். 5:08 உற்சாக வணக்கம் வாங்க. சிறப்பான இலக்கியங்கள் வந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு சொல்லுங்க. உங்களோட செய்தியின் சிறப்பான செய்தி லெனினை பற்றி கூறியிருந்தீர்கள். நாங்கள் அறியாதவற்றை சொன்னால், உடல் பாதுகாப்பாக சிறப்பான செய்தி சைவா. மற்ற நீங்க சொன்ன அந்த ஒன்றும் பூசாம இருக்கிற சவேரியார், கோவையில இருக்கிறார், அவரை பற்றி சொல்றீங்க? இல்லை இல்லை இல்லை, இவர் வந்து பல நூற்றாண்டுகள் கடந்தவர். இப்ப சொன்னா சஸ்பென்ஸ் இருக்காது, நான் அதை சொல்ற நேரத்துல சொல்றேன். கோவையில அந்தனிய சாரி சவேரியார் ஒரு புனிதரும் அழியாம இருக்கும் அவற்ற உடலும். அப்படியா? இந்த வருஷம் 2014 பொது துறவிகள் குருக்கள் எல்லாம் போனவர்கள் பார்க்கிறதுக்கு, இலங்கையில இருந்தும் போனவர்கள். நான் அங்கே இருக்கலாம் இருந்தேன். அது 5 வருஷத்துக்கு இருக்காதான் அதை பார்வை எடுக்கிறவர்கள் அழியாம இருக்குது. அந்த சவேரியார் கோவையில, ஆமாம், நான் அது கோயம்புத்தூர் இல்லையா, கோவான்னு சொல்றது கோயம்புத்தூர் இல்ல, கோவை என்பது சுருக்கமாக கோயம்புத்தூர். கோவா என்பது ஒரு புறம்பான ஒரு ஏரியா. இது கோவா, கோயம்புத்தூரா இருக்கலாம், கோவான்னு சொல்றேன். இல்ல, கோயம்புத்தூர் கோவை என்பது சுருக்கமாக கோவை சரளா என்று சொல்வார்களா? அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். கோவை அந்த இடம் தான் சைவா. சரி, அப்படின்னா கோயம்புத்தூர் தான். ஆமா ஆமா, நன்றியா, மிக்க நன்றி. உங்களோட சிறப்பான அறியாம இருக்கிறத அறியக்கூடியதா நீங்க தருகின்ற உங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார் மிகச்சிறப்பாக, அவருக்கு நன்றி நன்றி நன்றி. நகுலா சிவநாதன் அவர்கள், இப்போது உங்கள் இணைப்புக்கு வரலாம், உங்கள் நேரம் ஆரம்பம் என்று சொல்லிக்கொண்டு கவிதை நேரம் கொடுக்கும் ஆண்டு, நாளை கவிதை நேரம் இடம்பெற கொடுக்கும் ஆண்டு தலைப்போடு காற்றலையை அலங்கரிக்க இருக்கிறது. எனவே இன்று இரவுக்கு முன்னதாக அதனை அனுப்பி வைத்துக் கொண்டால் சிறப்பாக, அதனை அதிபர் நேரகாலத்தோடு இணைத்து வைத்து விடுவார். கிட்டத்தட்ட அது நேரம் பிந்தி வரும்போது அவருக்கும் சிரமம். எனவே நேரகாலத்துடன் அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள் கவிதை நேரத்தை. எல்லாரும் காணொலி கவிதைகள் அனுப்பினால் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுதான் வரவேற்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது என்றபடியால் அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள் நேரகாலத்துடன். கொடுக்கும் ஆண்டு, நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுக்கான ஆண்டாக இதை எடுத்துக்கொள்வோம். இந்த நேரத்தில் நகுலா சிவநாதன் அவர்கள் உங்கள் நிகழ்வுக்குத்தானே இணைந்திருக்கிறீர்கள்? சொல்லுங்க சொல்லுங்க, அதனை உங்களை இணைத்துக் கொண்டு உங்களை கேமராவை ஆன் பண்ணலாம். அறியாதது சொல்லுங்க. அறிந்த மரியாதை லெனினை பற்றின விடயம் மிக சிறப்பாக இருந்தது சைவா. நாங்கள் முன்னி படித்த காலங்களில் அப்படி அறிந்திருக்கிறோம், ஆனால் அதை எப்படி என்றது தெரியவில்லை தானே. உடுப்புலாம் பார்த்திருப்பீங்களே? ஆமாம், அதான் அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அதை இப்படி என்ன அவ்வளவு ஒரு நாட்டின் பிரதமராக இருந்தவர் தான் ரஷ்யாவில, பொது உடைமை கொள்கையை நாட்டின் தலைவராக இருந்தவராம். அந்த ஒன்றுக்காக அவரை இவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்றது ஒரு எப்படி சொல்ற ஒரு மறக்க முடியாத ஒரு
விடயமாயிரு இருக்குது. ஏனென்றால் இன்னும் எவ்வளவோ செய்த பெரியவர்களை புதைத்து விட்டார்கள், ஆனால் இவற்ற உடலை இவ்வளவு சரியான பணம் செலவழித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன. ஆமா ஆமா, அதான் நான் நினைக்கிறேன் இந்த நீங்க கேட்ட மாதிரி எப்படி என்ற அந்த எகிப்திய மம்மிகளை பாதுகாக்கிற மாதிரி அந்த பாதுகாத்து வச்சுக்கிறார்களோ தெரியாதுல்ல, அந்த கிரீம்கள் அந்த எண்ணெய்களை பூசி. ஆமா அப்படித்தான், என்ன பாக்குறதுக்கு படங்களை பார்க்கும் போது தெரிந்தது ஏதோ ஒரு திரவத்தை பூசுகிறார்கள், அப்படித்தான் நடக்கிறது. ஆனால் அது அது எந்த கலவை என்று தெரியவில்லை. இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 30 1900 இருக்கிறது, 90 ஆண்டுகளுக்கு கிட்டவாகிறது. அப்பவே கண்டுபிடிச்சிருக்கேன் பின்னோக்கிய காலத்தில் எவ்வளவு அவர்கள் அந்த பாதுகாப்புக்குரிய விஷயங்கள் ரசாயனங்கள் இருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். சிறப்பாக கொண்டிருக்கிறீர்கள் சைவா, உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களை நன்றி. அந்த அவசரமா நிக்கிறபடியால் அதை இதை கேட்க முடியவில்லை, நான் நாளைக்கு அதை பற்றி எழுதி வருகிறேன். மிக்க நன்றி, மிக்க மிக்க நன்றி, வணக்கம். இலக்கியவாரர் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறுகின்றேன், நன்றி வணக்கம். மிக்க நன்றி, எழுதியும் இருக்கிறீர்கள், சிறப்பு. நவலா சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார், அவரும் கூட உற்சாகத்தை தந்து கொண்டார் இலக்கியதாரர்களின் பக்கமாகவும். எனவே எல்லாருக்குமே நன்றிகள். இன்று காலையிலிருந்து சிறப்பாக இணைந்து கொண்டு இளையவர்களின் பக்கமாக தட்டி கொடுப்பை உற்சாகத்தை தந்து கொண்டு என்னையும் தூங்க விடாமல் உற்சாகப்படுத்தி இந்த நாளை சிறப்பாக நகரவிட்ட அத்தனை நேச உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றிகள். எழுதி வாழ்த்தியவர்கள், குரலோடு இணைந்து வாழ்த்தியவர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், கேட்காமல் இருந்தவர்கள் எல்லாருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நான் நாளை இணைந்து கொள்வேன் இறைவன் நாட்டம் இருந்தால் என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். நகுலா சிவநாதன் அவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டேன். நன்றி 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 நன்றி.